రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తితరాణి తృణాయ వేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీ సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయువతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులవతేర్ వకులాభిరామం శ్రీమత్ సదంగ్రీకులం ప్రణమామి మూర్ధ్న భూతం సరచ్చమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తికార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశ మునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం తీ శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువైదినాడెండ్రుం తిన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణలెండ్రుం అరుమరైహందాది నడీనయే ఎప్పుడుదుం సింధియాయి నింజే తెలిందు మనత్తాలు వాయాలుం వన్కురుహూర్ పేణుం ఇనత్తార ఎల్లాదిరెంజేన్ தனத்தாரு மேதும் குறைவிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசி மித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் వ్యాపురువన్ నిగమాంత లక్ష్మణముని దత్తామలి నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తేః సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. తిరువాయుమొழி இரண்டாம் பத்திலே எம்பெருமான் பரமபோக்யனாக ஆஸ்வாத்தியனாக இருக்கான் என்பதை சொல்றார். எம்பெருமான் பிராப்தியன் என்பதை சொல்வதற்காக அவன் இனியனானவன் என்பதை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய இடம் இது. அதிலே நாலாவது திருவாய்மொழி ஆடி ஆடி அகங்கரைது, அதை நாம் பார்க்க போகிறோம். இப்போ பரமபோக்யன் எம்பெருமான் அப்படிங்கறதை சொல்லும் போது போன திருவாய்மொழியிலே மிலத் சர்வாசா என்ற ஒரு விஷயத்தை சாதித்தார். சகல விதமான போகங்களும் அவன்கிட்ட இருக்கு. அதாவது தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு சகல விதமான எம்பெருமான் இனியனாக மதுரனாக இருக்கான். அவன் இன்னைக்குதான் மதுரன் அப்படிங்கறது இல்ல, மணாலாகவே எனக்கு மதுரனாக இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்படியாக இன்னைக்கு அத்தனை மதுரனா இருக்கான்னு அர்த்தம். இத்தனை நாளா நான் அவன பண்டே உனக்கு மதுரனா, பண்டே எனக்கு நீ மதுரனாக இருக்கா என்பதை சொன்னார். இனிமேலும் மதுரனாக எனக்கு இருந்திருப்பான் அப்படிங்கறத சொன்னார். நீ என்னை கைவிடாதே அப்படின்னு எம்பெருமான் கிட்ட சொன்னார். இப்படி எம்பெருமானுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை சொல்லும் போது அவன் பரமபோக்கியனாக தனக்கு இருப்பதை சொல்றார். கூடவே அவன் செய்த உபகாரங்களை எல்லாமும் எடுத்து சொல்றார். உபகாரங்கள்ல முக்கியமானது தான் மதுரனானவன் அப்படிங்கிற புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறது. முக்கியமான விஷயம் கேட்டா எம்பெருமான் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம் மாத்திரம் இல்ல, அத வந்து பரமபோக்கியனாக அவனை தெரிஞ்சிருக்கோம். அவனை அனுபவிக்கும்படியாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். வெறும் பெருமாள் இருக்கார் கை கூப்பிட்டு போறோம் அப்படின்னு இல்லாமல் அவனை சேவிக்கிறதே ஒரு பரம பாக்கியம் நினைச்சு அதிலே ஒரு இன்பத்தை ஒரு ஆனந்தத்தை நம்ம பார்க்கிற அளவு நமக்கு போக்கியனாக இருக்கான் பெருமான். அப்படி போக்கியனாக இருக்கும்படி தன்னை நமக்கு குறித்து வச்சிருக்கான் இல்லையா. அப்போ அது ஒரு பெரிய உபகாரம் எம்பெருமான். சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு புத்தியை நமக்கு கொடுத்துருக்கானா பெருமான். அதையும் சொல்ற
இனியார் ஞானங்களால் நெடுக்கலாது என்றால் அப்படின்னு ஆரம்பித்து கனிவார் வீட்டின்பமே அப்படின்னு எங்களுக்கெல்லாம் பரமபோக்கியனாக இருப்போனே அப்படின்னு அதையும் சொன்னார். இப்படி பல விஷயங்களை சொல்லும் போது கடைசியில ஒரு பாசுரத்திலே எம்பெருமானுடைய குணங்களே ஆகிற அமிர்தத்தை நான் சாற்றின்றிருக்கேன், இந்த அமிர்தத்தை பருகும் போது நான் மாத்திரமாக இல்லாமல் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே சென்று திவ்ய பரிஷத்திலே நித்திய சூரிகளோடு கூட அவர்களோடு கூட நான் உன்னை எப்போது அனுபவிப்பேனோ அப்படின்னு சொன்னார். பத்தாவது பாட்டு கடைசி பாட்டுல இது, பதினொன்னாவது பாட்டு பரஸ்ருதி, பத்தாவது பாட்டுல இதை சொல்ற. இவன ஒளி கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கொலோ அப்படின்னு ஸ்ரீவை குண்டத்தை இன்னைக்கு போறேன், அங்க போய் அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார் குழாங்களை நான் உடன் கூடுவது என்று கொலோ என்று போய் ஸ்ரீவை குண்டத்திலே எல்லாரோடமாய் சேர்ந்து இருந்து எம்பெருமானை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இப்படி எம்பெருமானை ஆனந்தமா அனுபவிக்கும் போது தான் ஒருவனாக இல்லாமல் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்தியர்களோடையும் முக்தர்களோடு கூடியும் எல்லாரோடு கூடவும் இருந்து எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆழ்வார்கள். அந்த ஆசை இப்ப அதிகமாயிருக்கு திடீர்னு. அதாவது இல்லாட்டா ஒரு திருப்தி இருக்காது, ஒரு நல்ல விஷயமே நம்ம மாத்திரம் அனுபவிச்சா ஒரு திருப்தி இருக்காது, கூடியிருந்து அனுபவிக்கும் போதுதான் அதுக்கு ஒரு திருப்தி வரும், அதனால நமக்கு ஒரு திருப்தி வரும். அதனால இவர் என்ன பண்றார், எல்லாரோடுமாக சேர்ந்திருந்து எம்பெருமானை அனுபவிக்கணும், நித்திய புருஷர்களோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு உள்ளுக்கடங்காத ஒரு ஆசை வர அந்த ஆசை அப்ப நிறைவேறல. இந்த லோகத்துல ஆழ்வார் இருந்துருக்கார், அப்படி அனுபவிக்கலையே நிறைவேறல அப்படின்னா மோட்சத்துக்கு போலன்னு கூட ஆசை இல்லை. எம்பெருமானை இப்ப அனுபவிச்சிருக்க, இப்ப தனியாக தான் அனுபவிக்கிறார், நித்திய சீரியலோடு கூட அனுபவிக்க முடியலையே அப்படின்னு அந்த அனுபவிக்க முடியாதனால ஒரு கஷ்டம் வந்துருக்கு, ஐயோ பகவான் அனுபவிக்கலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் வந்துருக்கு. அந்த கஷ்டமே ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் மாத்திரம் கூட அந்த கஷ்டத்துல தான் இருக்க முடியாது அப்படின்னு உயிர் விட்டு போகும்படியான ஒரு தயனீய தசா அப்படி ஒரு நிலையில வந்துருக்கு. அப்போ எம்பெருமானை நினைச்சு சில வார்த்தைகள் சில சேஷ்டைகள் இதெல்லாம் செய்யறார். அந்த கஷ்டத்தினாலே எப்படியானால் விரக கஷ்டத்தாலே இருக்கிறவர்கள் சில வார்த்தைகளும் சில சேஷ்டைகளும் செய்வாளோ அதே போல இவரும் சில வார்த்தைகளும் சில சேஷ்டைகளும் இப்படியாக செஞ்சிருக்கச்ச இதை பார்த்து பக்கத்துல இருக்கிற பந்து ஜனங்கள்லாம் ஐயோ இவளுக்கு இப்படி ஆயிடுத்தே இவருக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாராம். பந்துக்கள் எல்லாம் சோகத்தோடு கூட அவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க அப்போ அந்த கஷ்டத்தை தெரிவிக்கிறோம். அதுக்காக இப்ப ஆரம்பம் அதை தெரிவிக்கும் போது ஒரு நாயிகா பாவத்திலே பேசுற ஒரு பிராட்டியானவள் ஒருத்தி இப்படிதான் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறவள், அந்த எம்பெருமானை அனுபவிக்கப்பெறவில்லையே அப்படிங்கிற கஷ்டத்தினாலே அவர் சில வார்த்தைகளை சொல்லி சில சேஷ்டைகளை பண்ணி லோகத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்படி இருந்துச்ச. அப்ப அவளை பார்த்த அந்த பெண்ணனுடைய தாயாரானவர் எம்பெருமான் கிட்ட போய் சொல்றாளாம், இவளுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி இவளுடைய உயிர் போவதற்கு முன்பு நீ உடனடியாக வந்து இவளை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு எம்பெருமானை தாயார் சொல்லுகிறாராம். அந்த மாதிரியான ஒரு பத்து பாட்டு. ஆழ்வாரே இப்போ பராங்குச நாயகியாகி நிற்க தாய்ப்பாசனமாக பேசுகிறார். இங்க இந்த தாய்ப்பாசனங்கிறது இங்கதான் ஆரம்பம். தாம் சொல்லுகிற அதாவது இவர் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா எப்படியானா பிரகலாதனானவர் பெருமாளை நினைச்சு திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார், சிரிக்கிறார்னா அவருடைய வீர பிரதாபங்களெல்லாம் நினைச்சு சிரிக்கிறார், அழுகிறார் அப்படின்னா அவருடைய காரணியங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து அழுகிறார். இப்படியா பிரகலாதன் சிரிப்பதும் அழுவதுமாக சிரிப்பதும் அழுவதுமாக கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத அவர் வந்து ஏதோ பிசாசி பிடிச்சவர் மாதிரி இருக்க தன்னைத்தானே தெரிஞ்சுக்காம இருக்கார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவருடைய ஆகாரம் தெரியல, அவருடைய விவகாரங்கள்லாம் எதுவும் தெரியாமல் அவருடைய சிரிப்பதும் அழுப்பதுமாக இருக்கிறத பார்த்தா பக்கத்தில் இருக்கலாம் நினைக்கிறாளாம். கிருஷ்ண கிரகம் பிடிச்சிரு தூங்குறாளாம், கிருஷ்ண கிரகம்னா கருப்பு பிசாசு.
கருப்பு பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னா வாஸ்தவம் தான்ங்கிறவர். ஏன்னா கிருஷ்ண கிரகம், கிருஷ்ணன்கிற கிரகம் பிடிச்சிருக்கு எனக்கு, கிருஷ்ணனே தான் ஒரு கிரகமா வந்து பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறான். அப்ப தன்னையே தெரிஞ்சுக்காமல் பிரசாதன் இருந்த மாதிரி இந்த பிராட்டியானவள், பிராட்டி அப்படின்னா பராங்குஷ நாயகி, நம்மளவாங்க பிராட்டியானவள் பகவானை இப்படி நித்திய சூரியனோட சேர்ந்து அனுபவிக்க பிராமையினாலே வந்த துக்கம் அதிகமா போய் அவரும் இதே போல என்னமோ பேசுறார், என்னமோ வார்த்தையெல்லாம் செய்யறார், என்னமோ தூழா வர்றார், என்னமோ கையால சேஷ்டைகள்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்க, இது பார்த்து எல்லாரும் பொறுக்க முடியாமல் இருக்கச்ச. அப்ப அவருடைய திருத்தாயாரானவர் எம்பெருமான் கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ற, விண்ணப்பம் செய்யற, இப்படி விஷய இவளை கிட்ட வர வேண்டாமா, இவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு. இது இதுக்கு சங்கதி, இப்படியாக இந்த இது ஆரம்பம். நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்தது முதல் பத்திரை நம்ம பார்க்கும்போது அஞ்சிரே மடலாராய் அழியத்தாய் அப்படின்னு ஆரம்பிச்சும், இரண்டாவது பத்திலே வாயும் திரைகளும் காணல் மடனாராய் அப்படிங்கறத ஆரம்பிச்சும் பார்த்தோம். அஞ்சிரே மடனாராய் அழியத்தாயில நாரை முதலானவற்றை தூது விடுவதாக வந்திருக்கு. வாயும் திரைகளும் காணல் மடனாராய் அப்படிங்கும் போது நாரை முதலானவற்றோடு இவள் நாயகி தானே பேசுகிறாள், உங்களுக்கும் இந்த கஷ்டம் வந்துருத்தா என்பதாக பேசுகிறார் வந்தது. இப்போ இதுல என்ன கேட்டா இவ பேசவே இல்லை. ஏன்னா முன்னாடி இருந்த ரெண்டு நிலைமையை காட்டிலும் மோசமான நிலைமை இப்போ. முன்னாடியாவது ஒரு பறவையை தூது விடுற அளவு முதல்ல இருந்தது, அப்புறமாவது தூது விடுற அளவுக்காகத்தான் அந்த பறவையை தூது விடுற அளவு கூட இல்ல, ஏதோ அந்த பறவையோட பேசி உங்களுக்கும் அந்த கஷ்டம் வந்துருத்தா அப்படின்னு அந்த பறவைக்கே கஷ்டம் இருக்கிறதா ஆரோக்கிய பறவை. பறவை மாத்திரம் இல்ல, பறவை என்ன, மேகம் என்ன, வானம் என்ன, இருள் என்ன, கடல் என்ன, இப்படி எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கும் எம்பெருமானை பிரிஞ்ச துக்கம் வந்துருத்தா அப்படின்னு, அதுங்களுக்கு இருக்கக்கூடியதும் எம்பெருமானை பிரிஞ்ச துக்கம் அப்படின்னு நினைக்கிற அளவு ஒரு பைத்தியகாரத்தனம் ஒண்ணு பிடிச்சு, பைத்தியகாரத்தனம் ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரியான பெருமாள் கிட்ட ஒரு வியாமோகத்தினால வந்தது இது. பிரீத்தினாலே அப்படி ஒண்ணு வர அவற்றோட பேசினால் இப்ப என்ன கேட்டான்னா அவற்றோட பார்த்து பேசக்கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவற்றை பார்த்து தூது அனுப்புற நிலை இல்ல, அவற்றோட பார்த்து பேசக்கூட நிலைமை இல்ல. இவ தனக்கு தானே எதுவும் பேசியிருக்காளே தவிர எதிர்க்க யார் வந்து நிக்கிறாள் என்ன ஒண்ணுமே தெரியாம நிலையில அப்ப இவ பேச முடியாது. அப்ப இவருடைய திருத்தாயார் தான் பேசுறான், அதனால திருத்தாயார் வந்து பேசுறாள், இவருடைய நிலைமையை எடுத்து சொல்றார் அப்படிங்கறதாக முன்னிருந்த இருந்து இரண்டு நிலைமையை காட்டிலும் மோசமான ஒரு நிலைமையில இப்போ இங்கே பராபுஷ நாயகி இருக்க அவருடைய திருத்தாயார் அந்த வார்த்தைகளை அருளி செய்கிறார் அப்படின்னு. இப்படி நித்திய புருஷர்களோடு கூட எம்பெருமானை அனுபவிக்க ஆசைப்பட்ட ஆழ்வார் அப்பொழுதே அப்படி அனுபவிக்க பெறாமையினாலே வந்த நேர்த்திசை அவசாதத்தாலே ஒரு க்ஷண மாத்திரமும் ஆத்மதாரணம் பண்ண ஒன்ன தயனீய தசாவன்னாராய், அந்த தசாவனுகுணமாக எம்பெருமானை குறித்து தாம் சொல்லுகிற வார்த்தைகளையும் செய்கிற சேஷ்டிதங்களையும் கண்டு, எம்பெருமானோட பேசுறா அவனோட ஏதோ வார்த்தை சொல்றா, வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கான், கடலை பார்த்து கை கூப்பின் இருக்கான், இதெல்லாம் பார்த்து தம்மோடு சமான சோகரான தம்முடைய பந்துக்களும் எம்பெருமானை நோக்கி தம்முடைய தசையை விண்ணப்பம் செய்து சொல்லுகிறபடியே அனுசந்தித்து கூட இருக்கிற பந்துக்கள் இதே மாதிரி இவளுக்கு என்ன சோகமோ அதே சோகத்தோடு கூட போய் சொல்றாளாம். அது பந்துக்கள் இப்ப திருத்தாயார் சொல்றாரு, எம்பெருமானை ஆசைப்பட்டு அத்தியந்தம் அவசன்னையாய் இருந்தால் ஒரு பிராட்டியுடைய திருத்தாயார் இவளுடைய தசையை விண்ணப்பம் செய்து கொண்டு இவள் முடிவதற்கு முன்பு ஈண்டன வந்து விஷயை கருத்தருள வேணும் என்று கொண்டு எம்பெருமானை அபேட்சிக்கிற வாக்கியாபதேசத்தாலே அருளி செய்கிறார் அப்படின்னு. இவள் முடிந்து போவதற்கு முன்னாடி நீ இவளுக்கு வந்து விஷயை கருத்தருள வேணும், இவளை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் எடுத்து சொல்லுவதாக இங்கே தாய்ப்பாசுரமாக பத்து பாசுரங்கள் இப்பொழுது ஆடி ஆடி அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதனால இதுல கடைசியில இதுல சொல்லப்பட போற குணம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் இந்த துக்கத்தை எல்லாம் போக்குவான் அப்படிங்கறத சொல்ல போற. இதுல வெச நன்னிரசனம் வெக்த கீர்த்திம் ஜகாதா, கேட்டா வெச நன்னிரசனம் வெக்த கீர்த்திம் ஜகாதா, வெசனத்தை எல்லாம் போக்கக்கூடியவன், கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமானை பிரிந்த துக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த பிரிந்த துக்கம் எல்லாம் போகும்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, கடைசி பாட்டில் இதுல வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொன்ன
அமைப்பாட்டு 1010 அப்படின்னு சொல்லும் போது கடைசியில பிள்ளான் சாதிக்கிறார். ஆழ்வார் இப்படி அவசன்னரான இடத்தில் அவருடைய அவசாரம் எல்லாம் போகும்படி வந்து தோன்றொருளி ஹேயாலே, வாட்டமில்லாத எம்பெருமான். எம்பெருமானுக்கு வாட்டம் கிடையாது, ஏன்னா முன்னாடி வந்து இவருக்கு முன்னாடி தோன்றி அவருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கினான். அதனால என்ன கேட்டா, பிரணயித்வ வாத்சல்ய காருண்ய சௌசீல்யாதி கல்யாண குணங்களை உடையவனாயிருந்த எம்பெருமானை சொன்ன. இந்த 10 பாட்டுல சொன்னது எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களை இந்த மாதிரி ஒரு பிரிவு துயரத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துவான்னு சொல்றதுக்காக வரல, இந்த பிரிவு துயரை அவன் போக்கடிப்பான் அப்படிங்கறத சொல்றதுக்காக வந்திருக்க ஒரு 10 பாட்டு இது. இந்த கூட முதல்லாம் பிரிவு துயரை சொல்லி கடைசியில வாட்டமேல் புகழ் வாமனன் அப்படின்னு எம்பெருமான் வந்து இவருடைய பிரிவு துயரத்தை மாற்றினான் என்று சொல்லுவதாக இருக்கு. அதனால இங்க வந்து பிரணயிகள் யார் எம்பெருமானை பிரிந்து துக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதனால் வரக்கூடிய அந்த துக்கத்தை போக்கி எம்பெருமான் அனுகிரகம் செய்வான் என்பதை இதனுடைய சாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இவன் பரமபோக்கியனாக இருக்கான் அப்படிங்கிறது இந்த 10 சேரக்கூடிய ஒரு பொருள். இதுல முதல் பாசுரம், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிம்மா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே. இவ்வாணுதல் அப்படின்னா அந்த பெண், வாணுதல் அப்படின்னா அழகான நெற்றியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல பிரகாசமான திரு நெற்றியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய பெண்ணை வாணுதல், அழகான நெற்றியோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி அந்த தாயாரானவர் எம்பெருமானிடம் போய் இந்த பாசுரத்தை விஜயாபனம் பண்ணுவதாக இங்க இருக்கு. ஆடி ஆடி எம்பெருமானே உன்னை விட்டு பிரிந்ததால் மிகவும் வருத்தத்தோடு கூட நீ உன்னுடைய சேஷ்டைகளையும் உன்னுடைய குணங்களையும் இவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். தனக்கு ஆறுதல் வேண்டும் என்பதற்காக உன் குணங்களை பாடிக்கொண்டிருக்கிறாள். ஆனாலும் அதனாலே ஒரு ஆறுதல் உண்டாகாமல் வருத்தம் அதிகமாகிறது. அதனால் எங்கும் கண்ணீர் மல்கி பெருக நின்று அவ்விடத்திலே நிற்க முடியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக அலைகிறாள். உன்னை பார்க்க முடியாமல் அவளால் இருக்க முடியாது என்பதால் எல்லா பக்கமும் தேடுகிறாள். நீ உடனே வருவாய் என்று நினைத்து நரசிங்கா நரசிங்கா என்று கூப்பிடுகிறார். பிரகலாதனுடைய சோகத்தை பார்த்து திடீரென்று தூணில் வந்து தோன்றியது போலே தன்னிடத்திலும் நீ வருவாய் என்று நினைத்து நரசிம்மா என்று கூப்பிடுகிறார். இப்படியாக எந்த விதத்தினாலேயும் தேர முடியாதபடி இவள் வாடிக்கொண்டிருக்கிறாள். வாடி வாடி மீண்டும் மீண்டும் வாடிக்கொண்டிருக்கிறாள் இவள். இவருடைய வாட்டமானது மிக அதிகமாக இப்பொழுது நீரே வந்து தேற்றினாலும் தேர முடியாதபடி இவருடைய வாட்டம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல முதல்ல அழகான பாட்டு, ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் அப்படின்னு சொல்லுவதற்கு அழகாக இருக்கக்கூடிய பாட்டு. ஆடி ஆடி பாடி பாடி இருந்திருந்தால் அகங்கரைந்து, அகங்கரைந்துனா மனசு உருகின்னு அர்த்தம். மனசு உருகினா எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பிரிவு துயரனாலே மனசு கரைந்து மனசுனாலே அழுதுன்றிருக்காளாம். வெளியில இருக்கட்டும், உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப அழுதுன்றிருக்காள் அந்த பிரிவினாலே. அது மனசு கரைந்து இவள் செய்யறது என்னன்னு கேட்டானா, பாடி பாடி ஆடி ஆடி இரண்டும், இசை பாடி பாடி உன்னுடைய குணங்களை சொல்லுகிற பாடுகளை எல்லாம் பாடி ஆடி ஆடி. இல்ல என்ன விஷயம் கேட்டான்னா, உனக்குள்ள மனசு முழுக்க கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தினாலே பகவானுடைய குணங்களே பாடிருக்காள். பாடும்போது ஒரு இடத்துல இருந்து பாடலாம் இல்லையா, அந்த இடத்துல நிற்க முடியாமல் இந்த பக்கம் அந்த பக்கமாக ஆடி ஆடி போய்கொண்டு பாடிருக்க, நிற்க இடத்துல நிற்க முடியல, ஆடிந்தே பாடிருக்காள். அதனால எங்கும் எல்லா இடத்திலும் போயிட்டு இருக்காள், இங்கும் அங்குமாக எல்லா இடத்திலும் அவர் போய்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை, இசைனா பாட்டு அர்த்தம், இசை பாடி பாடி திருப்பி திருப்பி பாடி, ஆடி ஆடினா ஒரே இடத்துல நில்லாமல் ஸ்திரமா நின்று ஒரு பாட்டு பாடணும்னா ஒரு கச்சேரி பண்ணணும்னா மேடையில உட்காந்து கச்சேரி பண்ற மாதிரி அந்த மாதிரி உட்காந்து பௌரியமா உட்காந்து பாடுறது இல்லை, துக்கத்துல பாடுற பாட்டு தானே. அதனால ஆடிக்கொண்டே பாடுகிறார்.
ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று நாடினா அதுவும் ஒரு இடத்துல இல்லாமல் பல இடத்திலே போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஏன்னு கேட்டா கண்ணீர் மல்கி அப்படி பாடினாலும் ஒரு ஆஸ்வாசமோ ஆடினாலும் ஒரு ஆஸ்வாசமோ இல்ல, அப்பவும் துக்கம்தான் வருது ரொம்ப அதிகமாகி. அதான் பிள்ளை அழகா சொல்ற, எம்பெருமானை பிரிந்த விசனத்திலே தன்னை கொண்டு தரிக்க மாட்ட அமையாலே தன்னுடைய ஆஸ்வாசார்த்தமாக அவனுடைய குணசேஷ்டி எங்களை பாடி ஆடின இடத்தம் என்னோட பிரிஞ்சு இருக்கே கஷ்டமா இருக்கு, அதனால அவனுடைய குணங்களை எல்லாம் பாடிந்திருக்கலாம் அப்படின்னு பாடினாலும் ஆடினாலும் கடைசியில அது தனக்கு ஆஸ்வாசகரம் ஆகாது என்று அது ஆஸ்வாசத்தை கொடுக்கல, கொடுக்கலன்னா பரவாயில்ல அவசாதகரமாக ஆக அது இன்னும் கஷ்டத்தை அதிகமாக்கிட்டு இன்னும் குணங்கள் நினைக்கச்ச. அப்ப என்ன பண்ணா, இனி அவனை கல் தரிக்க முடியாது என்று பார்த்து, அப்ப ரொம்ப ஆடவும் முடியாமல் பாடவும் முடியாது, அவனை நேர ஆடினாலும் பாடினாலும் இன்னும் துக்கம் அதிகமாயிட்டு தான் இருக்கு, ஆனா இனி அவனை பார்க்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவனை எங்கும் தேடி, அவனை எல்லா இடத்துலயும் எங்க இருக்கானோ அங்க இருக்கான ஒரு இடத்துலயா தேடி, அப்போ ஆசிரியனுடைய துர்திசைகளில் சகதைவ தோன்றி கொண்டிருக்கும் சுபாவனானவனே என்று அழைத்து. அப்போ நீ திடீர்னு ஒரு நரசிங்கா நரசிங்காங்கிற நரசிங்காங்கிறதுக்கு அர்த்தம் தாற்பயம் சொல்லும் போது பிள்ளாங்க வந்து சகசைவ தோன்றி திடீரென்று தோன்றக்கூடியவனே என்ன அர்த்தம், பிரகலாதனுடைய ஒரு துக்கத்துக்காக திடீர்னு தோன்றினா இல்லவா, அதே மாதிரி திடீர்னு தோன்றக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு அவ பல இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்படியும் வரல, அப்படியும் அவன் வராது அப்படின்னாலே நேர போய் வாடி வாடும் இவ் வாணுதலே, ரொம்ப ரொம்ப வாடிப்போம், வாடி வாடும்னா வெறும் வாடும் இல்ல வாடி வாடிந்தே இருக்கும். அதனாலதான் சொல்றார் வாடி வாடும் அப்படின்னா வாடி போய் அறவாடினாள் இவ்வாணுதல் எப்படின்னா பின்னையும் கண்டாலும் தேராதது ஒருபடி அற அப்படின்னா ரொம்ப வாட்டம்னா எந்த அளவு வாட்டம்னா இன்னும் எம்பெருமானே நேரம் வந்தாலும் இவருடைய வாட்டம் தீராதுங்கிற அளவு அந்த அளவு வாட்டமா அந்த அளவு துக்கத்தினாலே இவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு பாட்டினுடைய அர்த்தம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நாடி நாடி நரசிங்கா என்பதற்காக அழகா பிள்ளா நலனின் தாற்பயத்தை பார்த்தோம், பிரகலாதனுடைய கஷ்டத்துக்காக பிரகலாதன் எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியல, அந்த கஷ்டத்துக்காக பிரகலாதார்த்தே நிசிம்மம் அப்படின்னு சொல்ற இங்கே இந்த சுவாமி தாற்பயர் ரத்னாவளியில இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை சொல்லும்போது பிரகலாதார்த்தே நிசிம்மம் அப்படின்னு ஆயிக்கிற பிரகலாதனத்துக்கு பிரகலாதனுக்காக நிசிம்மனாக வந்து அவதாரம் பண்ணுவான், பிரகலாதனுக்கு துயரத்தை தீர்ப்பதற்காக நிசிம்மனாக வந்து அவதாரம் பண்ணுவான். பிரகலாதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டா பிரகலாதனுடைய கஷ்டம் வந்து ஹிரண்யகசிபு இப்படி பலபாடு படுத்துறானே அப்படிங்கிற கஷ்டம் இல்ல, ஏன்னு கேட்டா எத்தனை பலபாடு படுத்துறான் அவனுக்கு ஒன்னும் ஆகல, மலையிலேருந்து உருட்டினாலும் கடல்ல தள்ளினாலும் அக்னியில போட்டாலும் விஷத்தை கொடுத்தாலும் ஆயுதத்தினாலே வச்சினாலும் யானைகளாலே எடுறினாலும் பாம்புனாலே கடிக்க செய்தாலும் எது பண்ணாலுமே அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல உடம்புல, அதனால அவனுக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது, அந்த கஷ்டம் எல்லாம் ஒன்னும் கிடையாது. பின்ன என்ன கஷ்டம் பிரகலாதனுக்கு, ஹிரண்யகசிபு விட்டு இது பண்ணாலும் எதுவுமே உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது ஒன்னும் கிடையாது. பின்ன என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டா இந்த தூணுக்குள்ளே பகவான் இருக்கானா அப்படின்னு கேட்கச்ச, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு பிரகலாதன் சொல்லிச்ச, இதுக்குள்ள இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிபு நான் தூணை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிச்ச. அப்ப வந்து அவ தூணை உடைச்சிட்டு பகவான் வரானா பாக்குறேன், ஹரி வரானா பாக்குறேன், அவன் வரட்டும் உன் கூட யுத்தம் பண்றேன், வரலன்னா உன் சிலைய வெட்டிடுறேன் அப்படின்னு ஹிரண்யகசிபு இப்படி ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இதுவா பண்ண உடனே கையை கூப்பிட்டு ஐயோ இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு நிசிமா நீ உடனே வந்துடல வேணும் இல்லாட்டா என்ன பண்ண போறானோ அப்படின்னு கேட்கலாமோ இல்லையோ, அதுவும் கேட்கல, அந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஹரி இருக்கானா அப்படின்னா தூணை உடைச்சு போய் உள்ளுக்குள்ள ஹரி இல்ல அப்படின்னு அவன் சொன்னா வச்சுக்கோங்க, அதனால இவருக்கு ஒண்ணும் கிடையாது பிரகலாதனுக்கு ஒண்ணும் கிடையாது. உண்மையை சொல்ல போனா பகவானுக்கு தான் கஷ்டம், ஏன்னா இல்லைன்னு ஆயிடுத்துனா இன்னைக்கு ஏதோ அன்னைக்கு ஹிரண்யன் தூணை பிளக்க உள்ள நிசிமன் இருக்கவே நாம இன்னும் கதை பேசிட்டு இருக்கோம் பகவான் இருக்கார் அப்படின்னு, அன்னைக்கு பகவான் வரலன்னு வச்சுக்கோங்க அது பகவானுக்கு தானே ஆபத்து, அப்ப பகவானுக்கு பத்தி தானே நாம புரிஞ்சுக்க முடியாது போயிடும், அதனால உடனடியா வந்தாலும் ஆயிடுச்சேன். அப்படி இருக்கச்ச பிரகலாதார்த்தே நிசிம்மம் பிரகலாதனுக்காக நிசிம்மனாக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு எதுக்காக கேட்டான்னா பகவான் அது கூட ஒரு பெரிய விஷயமா நினைக்கலையா, ஹிரண்யகசிபு சம்ஹாரம் கூட பெரிய விஷயமா நினைக்கலையா, ஆனா அந்த பிரகலாதன் உள்ளுக்குள்ள ஹரி இருக்கார்னு ஒரு வார்த்தை சொன்னாரோ இல்லையோ
அந்த வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படின்னு மாத்திரம் பெருமாள் நினைச்சாராம். பிரகலாதன் சொன்ன வார்த்தை பொய்யாக இருக்கக்கூடாது, தனக்கு என்ன கூட பரவாயில்ல, இப்ப பகவான் எல்லா இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றான், இருக்காருன்னா எனக்கு தெரியல தெரியல அப்படின்னு சொல்றோம், அதனால எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் முன்னாடி வந்து இருக்கிறான பெருமாள், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் முன்னாடி வந்து காட்சி கொடுப்பான் அவருக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. சங்கச்சக்கர கதாபானே எல்லாருக்கும் முன்னாடி தெரியணும்ங்கிறது கிடையாது. ஏதோ நமக்கு உபகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க பெருமாள், நம்ம இன்னைக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம். பகவான் நேரம் வந்து உபகாரம் பண்றார் அப்படின்னா நமக்கு வந்து நல்லதை எல்லாம் கொடுத்து பகவான் உபகாரம் பண்ணிச்சுதான் பகவான் இருக்க அப்படின்னு ஓரளவு புரியுது. ஆனா அதை காட்டில முக்கியமானது என்னன்னு கேட்டா, நமக்கு என்னென்ன ஆபத்துல நம்மளை காப்பாத்திருக்கேங்கிறது நமக்கே தெரியாது. இன்னைக்கு எந்த ஆபத்து நமக்கு வர வேண்டி இருந்ததோ அல்லது பெருமாள் எப்படி காப்பாத்தினாரோ நமக்கே அந்த விஷயம் தெரியாது. அப்படியெல்லாம் பெருமாள் நம்மளை காப்பாத்துறது உண்டு, நமக்காகலாம் அவர் வர்றது கிடையாது. ஆனால் பிரஹ்லாதம் இப்ப பிரஹ்லாதனுக்கு என்ன கேட்டான்னா, இவன் சொன்ன வார்த்தையை சத்தியமாக்கணும். பிரஹ்லாதன் சொன்ன வார்த்தையை, பிரஹ்லாதன் சொன்ன வார்த்தையை பொய் அப்படின்னு வரக்கூடாது. லோகத்துல பகவான் இருக்கானோ இல்லன்னோ இது வேணா சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டோம். ஆனா அன்னைக்கு பிரஹ்லாதன் சொன்னா உள்ள தூளுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் அது இல்லையே அப்படின்னு பிரஹ்லாதனுக்கு ஒரு அவத்தியம் ஆயிட போறது, ஒரு தோஷம் ஆயிட போறதுன்னு பெருமாள் பார்த்தாராம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் சேவிக்கணுங்கிறதுக்காக துதியாக துடிக்கிறவன். அதனால ஒரு பிரயத்தனம் பண்ணி நீ எப்படியாவது வரணும் வரணும்னு சொல்றது கூட கிடையாது. அப்படிப்பட்ட பிரஹ்லாதனுக்காக பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஒரு பக்தன் பிரஹ்லாதன் குழந்தை, அவனை பரிபாலனம் பண்ணணும், அவன் வார்த்தையை காப்பாற்றணும், அவன் தபஸ காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக வந்தார் அப்படின்னா, சத்தியம் விதாத்தும் நிஜ பிரித்திய பாஷிதம் அப்படின்னு பாகவதத்துல சொல்றார். தன்னுடைய பிரித்தியன் பிரஹ்லாதன் சொன்னதை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக தான் வந்தாரே தவிர வேற ஒன்னும் கிடையாது அப்படிங்கிறார். இதுதான் நரசிம்மாவதார ரகசியம். அந்த ரகசியத்திலே திடீர்னு அந்த இடத்துல பெருமாள் வந்து நரசிம்மன் ஆக சொன்னார் இல்லையா, பிரஹ்லாதார்த்தே நரசிம்மன். அப்போ பிரஹ்லாதனுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக, ஒருத்தனுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக ஒரு பெரிய அவதாரமே ஒண்ணு பண்ணிருக்காருன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும். ஆஹா, அப்படிப்பட்ட நரசிம்மா உனக்கு வந்து எனக்காக நீ வரணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டமா உனக்கு? நீ நரசிம்மனாச்சே, நீ எந்த இடத்துல வேண்டுமானாலும் தோண்டக்கூடியவனாச்சே, அதனால நீ கட்டாயம் வரலாமே அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் வந்து அழகா சொல்லணும்னா, ஆசிரியருடைய துர்தசைகளிலே சகசைவ தோன்றி கொண்டு நிற்கும் சுபாவனானவனே, ஆசிரியருடைய கஷ்டத்தை பார்த்தால் உடனே அந்த இடத்துல வந்து தோணக்கூடியவனாச்சே நீ அப்படிங்கறதாக இந்த நரசிம்மாங்கிறதுக்கு தாற்பயத்தை பிள்ளை அழகா சாதிச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ வந்து எனக்காக இந்த இடத்துக்கு வர வேண்டாமா, எனக்காகன்னா அவன் தாயார் சொல்கிறார், என் பெண்ணுக்காக நீ அங்க வர வேண்டாமா, வாடி வாடும் இவ்வாணுதலே, இந்த பெண் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே அப்படிங்கறதாக என்று திருத்தாயார் பிரலாபிக்கிறாள். திருத்தாயால் எம்பெருமான் கிட்ட போய் பிரலாபம் சொல்கிறாளாம். வாணுதல் இம்மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள், விரல்வாணன் ஆயிரந்தோள் துணித்தீர் உம்மை காண நீர் இரக்கமிலீரே. இந்த பாட்டிலையும் வாணுதல் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, வாணுதல் இம்மடவரல் என்று ஆரம்பிக்கிறது. அந்த பெண்ணானவள் வாணுதல்னா அழகான நெற்றியுடையவள், மடவரல் அப்படின்னா மடப்பம் என்கிற குணமுடையவள். மடப்பம்ங்கிறது சௌகுமாரியம், ரொம்ப சுகுமாரமாக ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியவள். ரொம்ப மிருதுங்கிறது சரீரத்தில் மட்டும் இல்ல மனசினாலையும் ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியவள் என்பதாக அர்த்தம். எந்த இதையும் தாங்க மாட்டாதவள் என்பதாக அந்த அளவு மிருதுவாக இருக்கக்கூடியவள், இதுதான் மடப்பம் என்று பெயர். இதைத்தான் மடப்பெண்கள் அப்படின்னா சொல்லுவார் அடிக்கடி. மடப்பெண்கள்னா முட்டாள் பெண்கள் அர்த்தம் இல்ல, மடத்தனமான பெண்கள் அர்த்தம் இல்ல. இந்த மடப்பம்ங்கிற ஒரு குணம் ஒண்ணு, அந்த குணத்தோடு கூடி இருக்கிற பெண்கள். மடப்பம்ங்கிறது சௌகுமாரியம், சரீரத்தினாலேயும் மனசினாலேயும் அதிக அளவுலே தாங்க முடியாத அளவு ஒரு மிருதுத்தன்மை உடையவர்கள் என்பதாக அர்த்தம். அப்போ இம்மடவரல் இந்த மடப்பம் இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் என்பதாக அர்த்தம். வாணுதல் இம்மடவரல் உம்மை காலம் ஆசையில் நெய்கின்றாள், விரல் வாணன் ஆயிரந்தோல் தெளித்தேன். எம்பெருமானே, இந்த பெண் மிருதுவான சுபாவம் உடையவள், உன்னை காண வேண்டும் என்கிற ஆசையாலே உன்னை காண முடியாமலே வருத்தப்படுகிறவள். அவள் விஷயத்திலே நீர் இரக்கம் இல்லாமல் இருக்கிறீரே. கிருஷ்ணாவதாரத்திலே பாணாசுரனுடைய ஆயிரம் தோள்களை அறுத்தது போல் விரோதிகளைத்தானே நீர் ஹிம்சை செய்ய வேண்டியது, இவளை இவளிடத்திலா, இவள் உம்மிடத்தில் ஆசையோடு இருக்கிறாளே, இவளை போய் ஹிம்சை செய்யலாமா? இவளிடத்தில் சுலபனாக இருக்க வேண்டிய நீர்
விரோதிகளிடத்தில் போலே இவரிடத்திலும் இருப்பது தகுதியானதா என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். வானுதல் இம்மடவரல் உண்மை காணும் ஆசையில் நெய்கின்றார். உண்மை காண வேண்டும் என்கிற ஆசையினாலே அவள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசை நிறைவேறாதபடினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விரல் வாணன் ஆயிரம் தோல் துணித்தீர் அப்படின்னு பாணாசுரத்தை எடுத்து சொல்றார். விரல் வாணன்னா பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய பாணாசுரனுடைய ஆயிரம் தோள்களையும் அந்தக்கு துண்டித்தவரே என்ன அர்த்தம். பாணாசுர யுத்தத்துல கிருஷ்ணனுடைய பேரனுக்காக அந்த உஷா அப்படிங்கிறவர் பாணாசுரனுடைய பெண், இவர்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விரும்பி இருக்க பாணாசுரன் அதை எதிர்க்க கிருஷ்ணன் போய் யுத்தம் பண்ணான். அப்ப பாணாசுரனுக்கு ஆயிரம் கை இருந்தது. அவன் பரமசிவன் கேட்டு வரம் பெற்று எனக்கு ஆயிரம் கை வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கான். அந்த அந்த ஒரு கர்வத்தனே என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்பதாக நினைத்து கொண்டிருந்தவன் கிருஷ்ணனோட கூடவே நேர யுத்தம் பண்ண பரமசிவன் முதலானவர்களாம் தம் பக்தன் ஆச்சியனே அவனுக்காக கூட அவன் பக்கம் பறிஞ்சிட்டு வர கிருஷ்ணன் அவர்களையெல்லாம் மெதுவாக ஒடுக்கி இந்த பாணாசுரனுடைய ஆயிரம் கையும் வெட்டி தள்ளிட்டான். சக்ரா யுத்தத்தினாலே ஆயிரம் கையில கட்சியில் ஒரு நாலு கை மாத்திரம் தான் பாக்கி வச்சா, பாக்கி கைகள்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு இருக்கு. அப்போ அத விரல்வாணன் ஆயிரம் தோல் துணித்தீர் அவனுடைய ஆயிரம் கையும் வெட்டி கழிந்தீரே அப்படின்னு சொல்ற. உண்மைக்கான நீர் இறக்கமிலீரே அப்படின்னு உண்மைக்கான இவள் உண்மை பார்க்கும்படியாக நீ கிருபை பண்ண மாட்டேன் என்கிறீரே. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதானே இப்படி இருக்கா, உண்மை பார்க்கும்படி நீ வர வேண்டாமோ முன்னாடி, இப்படி வராமல் இருக்கிறே இறக்கமில்லாமல் இருக்கிறீரே என்பதாக அர்த்தம். இதுல இந்த வானாசுரன் கதையை போய் எதுக்காக சொன்னார் அப்படின்னா அதுதான் பிள்ளை அழகா சொல்ற. பிரதிகூலர் திறத்தில் அன்றோ இப்படி நைர்கிரண்யம் பண்ணுவது, உண்மை ஆசைப்பட்டார் திறத்திலும் இப்படி நைர்கிரண்யம் பண்ணலாமோ என்கிறார். அதாவது உண்மை காண நீர் இறக்கமில்லீரேங்கிற முதல் வச்சுக்கோம், உண்மை பார்க்கும்படியாக நீர் கிருபை பண்ணலை, ஆனா இப்படி இருக்க வேண்டியது வானாசுரன் விஷயத்துல தானே. வானாசுரன் முதலான சத்துருக்கள் எல்லாம் இருக்கையோ அவர்கிட்ட வேணா உங்களுடைய வீர தீர பராக்கிரமங்கள் எல்லாம் காமிக்கலாம். ஆனா இவள் உண்மை பிரிஞ்சு இருக்க முடியாத நிலைமையில் இருக்காள், இவர்கிட்ட உங்களுடைய கருணையை காமிக்க வேண்டாமோ, சரிதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடலாமோ இவளை அப்படின்னு பிரதிகூல திருத்தில். அதாவது பகவான் கருணை இல்லாதவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கருணை இல்லாதவன்ங்கிறது வானாசுரன் விஷயத்துல அவன்கிட்ட பகவான் கருணை கிடையாதுன்னு தான் பொருத்தமா இருக்கும். இவர்கிட்ட போய் கருணை இல்லாதவன்னு சொன்னா இவன் ரொம்ப சுகுமாரமாச்சு, அப்போ எதையுமே தாங்க மாட்டாதவர்களாச்சு, அப்போ உங்களுடைய நைர்கிரண்யத்தை இங்கே காண்பிக்க வேண்டாம், அங்கே அல்லவா காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டையும் சேர்த்து பிள்ளைகளாக அர்த்தம் சாதிக்கிறேன். விரல்வாணன் ஆயிரம் தோல் துணித்தீர், உண்மைக்கான நீர் இறக்கமிலீரே, உண்மை பார்க்கும்படியாக நீர் இறக்கமில்லாமல் இருக்கிறீரே என்பதாக. அதாவது சத்துருக்கள் விஷயத்துல பகவானுக்கு கருணை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு தோஷம் இல்லை, கோபிச்சுட்டுதான் வச்சுவோம். அப்ப கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் தான் குணம் அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கா சிவாசேகரன், ஸ்தாபிச்சிருக்க மகான்கள் எல்லாருமே ஸ்தாபிச்சிருக்கா. கோபம் வர வேண்டிய இடத்துல இப்ப யுத்தம் நடக்கிறதுன்னு வச்சுப்போம், ராமராவண யுத்தம் நடக்கிறது அப்படின்னா குரோதம் ஆகாரே தீவிரம் அப்படிங்கிறார், கோபத்தை வரவேச்சுக்கிறாராம் பெருமாள், சத்துருக்கள் வராதவருக்கு ஆனா வரவேச்சுக்கிறார். ராவணன் கிட்ட போய் கருணை பண்றதுங்கிற விஷயம் வேற. இதே ராவணன் வில்லு எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கையை கூப்பி அஞ்சலி பண்ணானா அப்ப கருணை தானா வரும். ஆனா இல்லாத சமயத்துல கோபம் தானே முக்கியம். அதனால இங்க வந்து விரல்வாணன் ஆயிரம் தோல் துணித்து அப்படின்னு வானாசுரன் கிட்ட கருணை இல்லாமல் நீர் இருந்திருக்கே, அதே கருணை இல்லாமல் இருக்கிறது இவள்கிட்டையும் காமிக்கணுமா, இவள் அப்படி இல்லையே என்பதாக அழகாக அருளை செய்கிறார். விரல்வாணன் ஆயிரம் தோல் துணித்தீர், உண்மை காண நீர் இறக்கமிலீரே என்று. அதனால்தான் இதுக்கும் சுவாமி தேசியன் சொல்லும்போது கபித விபத் உஷா வல்லபம், கபித விபத் உஷா வல்லபம் என்று காவிக்கிறார். உஷா வல்லபம் அப்படின்னா உஷாங்கிறவர் பாலாசனுடைய பெண், அவருடைய வல்லபன் இந்த அனிருத்தன். இந்த அனிருத்தனுடைய ஆபத்தை போக்கடித்தவர், அனிருத்தனுடைய ஆபத்து யாருன்னா பாணாசுரன். அப்போ அனிருத்தாழ்வானுக்கு விரோதியான
பானாசுரனுடைய கரங்களை கழித்தும் அப்படின்னு சாஸ்திர சுவாமி இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அப்ப அனிருத்தாழ்வாளுக்கு விரோதியா இருக்கக்கூடிய பானாசுரனுடைய கைகளை எல்லாம் மொத்தத்தையும் போக்கடித்தவர் அப்படின்னு சபி தவிபத்து உஷா வல்லபம் அப்படின்னு இதை பார்க்கும்போது சுவாமி தேசியம் ஒரு மாதிரியா சிந்திச்சிருக்கார் அப்படின்னு தெரியுது. இங்க அதாக அதாவது இங்கேயும் ஒரு ஆட்சித்தன் எடுத்துப்போம். இங்க யாரு அப்படின்னு கேட்டான்னா அனிருத்தன். அனிருத்தனுடைய விரோகியை போக்கடிச்சீரு. அப்போ அதே மாதிரியாக இவருக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக ஒரு அர்த்தம் இங்க சொல்லலாம் போல அமைஞ்சிருக்கு. இங்க வந்து எச நன்னிரசனம் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையோ, இங்க அதாவது இந்த ஸ்லோகத்தை பூர்த்தியா பாக்கணும். முதல்ல இப்போ பிரக்லாதார்த்தேந்து சிம்ஹம் கபிதவிபதுஷா வல்லபம் கித்தலங்கம் க்ஷேல பிரத்யர்த்திகேதும் சமஹர துளசி மாலினம் தைரியஹேதும் த்ராணே தத்தாவதானம் ஸ்வரிபுஹதி ஹிருதா ஸ்வாசனம் தீப்தஹேதும் சத்ப்ரேக்ஷாரக்ஷிதானம் வியசன நிரசனம் யக்தகீர்த்திம் ஜகாதா என்பதாக இருக்கு. துக்கங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் ஜக்த கீர்த்தி, அதனாலே புகழுடையவன் இல்லை. அதனால துக்கங்களை ஆசிரியருடைய துக்கங்களை போக்கி புகழுடையவனான எம்பெருமான் அப்படிங்கறது இந்த பத்து பாட்டையும் சேர்த்து சொல்றதாக கடைசியில் சொல்ல போறான். ஆசிரியருடைய துக்கங்களை போக்கி புகழுடையவன் சொல்ற போது அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆசிரியர் துக்கத்தை போக்கடிக்கிறவன் சொல்லணும். அதான் முதல் பாட்டுல பிரஹ்லாதார்த்தேந்து சிம்ஹம் பிரஹ்லாதனுடைய துக்கத்தை போக்கிறதுக்காக இந்த சிம்ம அவதாரம் எடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது பாட்டுல அதே மாதிரி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு சேர்ற மாதிரி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, பானனுடைய ஆயிரம் தோல் எடுத்தவர் அப்படின்னா எப்படி சொல்லுங்க, உஷா வல்லபனான அனிருத்தாழ்வான் இருக்காரு, இந்த அனிருத்தாழ்வானுடைய சத்துருக்களை போக்கடித்தவர். அவனுக்கும் சத்ருவாக இருந்தவர் பானாசுரன் தான். அந்த பானாசுரனுடைய கைகளை அறுத்தவர் அப்படிங்கிறபடினால அவருக்கும் ஆபத்திலே உதவினால் அவனுடைய துக்கத்தை போக்கடித்தவர், அனிருத்தனுடைய துக்கத்தை போக்கடித்தவர் அப்படிங்கறது இதுல தெரியுது. அதனால துக்கத்தை போக்கடிச்ச விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் அனிருத்தாழ்வான பத்தி சொல்றதாக இங்கேயும் குறிப்பு வச்சுட்டு சுவாமி தேசிகன் கபித வீப்பது உஷா வல்லபம் என்பதாக சாதிச்சார். பிரஹ்லாதார்த்தேந்து சிம்ஹம் கபிதவிபதுஷா வல்லபம் என்பதாக இந்த இரண்டாவது பாட்டினுடைய சாரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனாலே ஜக்த கீர்த்தி, அதனாலே துக்கத்தை போக்கி கீர்த்தி உடையவன் அப்படின்னு முதலே சொன்ன மாதிரி துக்கத்தை கொடுக்கிறவன் என்பதாக தாற்பயம் இல்லை, துக்கத்தை போக்கிறவன் என்பதாக இங்கே தாற்பயம். அடுத்த மூணாவது பாசனம் இரக்கமனத்தோடு எரியனை அறக்கும் மெழுகும் உக்கும் இவள் இரக்கமெழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றியிருக்கே. இந்த பாட்டுல அரக்கன் இலங்கை செற்றியர் அடுத்த விஷயம் ஆரம்பிக்கிறார். அரக்கன் இந்த ராவணனுடைய இலங்கையை செற்றவர் நாசம் செய்தவர் என்பதாக இருக்கு இந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை பார்த்தால் இலக்க மனத்தோடு எரியனை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கமெழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கையை செற்றி இருக்கே. அதாவது இவள் இரக்க மனத்தோடு கூட உம்மை பிரிந்த வருத்தம் அந்த வருத்தத்தோடு கூட நெருப்பில் போட்ட அரக்கு போல நெருப்பில் போட்ட மெழுகு போல இவள் மனசு உருகுகிறாள். அப்படி இருந்தும் அவளிடத்தில் உமக்கு கருணை பிறக்கவில்லை. அப்ப நான் என்ன செய்வேன்? லங்கையை நாசம் பண்ணினவரன்றோ நீர்? உம்முடைய குரூர சுபாவம் மிக பிரசித்தம் இல்லையா? நான் என்ன செய்வேன்? உமக்கு இரக்கம் உண்டாக்குவேனா அல்லது அவளுடைய வருத்தத்தை போக்குவேனா? நான் என்னதான் செய்ய போகிறேனோ என்று சொல்வதாக இந்த பாட்டு. இரக்க மனத்தோடு எரியனை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள். நல்லா எரியக்கூடிய ரெண்டு வஸ்துவில் எடுத்து சொல்றத, ஒன்னு அறக்கு இன்னொன்னு மெழுகு. தீயில போட்டா நல்லா உடனே எழுகு உருகு நிற்கும். தீயில போட்ட அறக்கு எப்படி உருகுமோ மெழுகு எப்படி உருகுமோ அதே போல உருகுகிறாளாம் இவள்.
இவளுக்கு தீங்குறது என்னன்னு கேட்டா பகவத் விரக வியசனம், பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய துக்கம் இருக்கும் இல்லையோ, அதுவே ஒரு தீயா இருக்கு. அந்த நெருப்புல இவளுடைய மனசு மெழுகா இருக்கு, இல்ல இவளுடைய மனசு அறக்காக இருக்கு. அது எப்படி உருகுமோ அப்படியாக இவ மனசு உருகின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எரியணை, எரியணைனா அக்னி, அக்னியோடு சேர்ந்து இருக்கிற எரினா அக்னி, அணைனா அணைந்து இருக்கிற, அக்னியோடு சேர்ந்து இருக்கிற அறக்கும் மெழுகும், அறக்கும் மெழுகும் போல இவள் இருக்கிறார். இரக்கம் எழீர், உமக்கும் இரக்கமே வரலையே, நீர் கிருபையே பண்ணலையே, என் செய்கேன் என்ன கேட்டா, அரக்கன் இலங்கை செற்றி இருக்கு, இதற்கு என் செய்ய நான் என்ன செய்ய போகிறேன், அரக்கன் இலங்கை செற்றி இருக்கே அப்படின்னு பிள்ளை சாதிக்கும் போது அவசன்னமான மனசையுடையவனாய் எரியனை அறக்கும் மெழுகும் போலே விரகாக்னியாலே தஹ்யமானையான இவள் பக்கள் கிருபையும் கூட பண்ணுகிறீர், இதற்கு என் செய்யேன் கெட்டேன், ஒரு கெடுமையே இது ஒரு கொடுமையே இது என்கிறாள். இதற்கு என் செய்ய நான் என்ன செய்ய போறேன், அண்ணா உனக்கு என்ன கருணையை உண்டாக்க வேணாம், கஷ்டத்தை எப்படி போக்க வேணா, என்ன பண்ணுவோம், என் செய்கேன் சாட்சாசம் என்ன செய்கிறார், என் செய்கேன் என்னதை செய்ய கடவேன், உமக்கு இல்லாத இரக்கத்தை உண்டாக்கவோ இவளை கேசியாதபடி பண்ணவோ என்றபடி உமக்கு இல்லாத இரக்கத்தை உண்டாக்கணுமா, இல்ல இவளுக்கு கஷ்டம் வராம போக்கணும், நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே என்ன. இதுல வந்து அரக்கன் இலங்கை செற்றி இருக்கே அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, ராவணனுடைய இலங்கையை நாசம் பண்ணவர் அப்படின்னு, அதுக்கு பிள்ளை தாத்பரியம் பண்ணிச்ச, கெட்டேன் ஒரு கெடுமையே ஒரு கொடுமையே இது என்று அவள் செய்கிறார் என்கிறார். சரியா போச்சு, உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு, நீ கொடுமையை பண்ண கொடிவர் தானே, இலங்கையை நாசம் பண்ணவர் தானே அப்படின்னு, இலங்கையை எம்பெருமான் நாசம் பண்ணது இங்க சொன்னது பகவானுடைய குரூரத்தன்மையை காண்பிப்பதற்காக. இரக்க வெளியர்னு சொல்லலையோ, உமக்கு இரக்கமே இடவில்லையா அப்படின்னு சொல்றவர், ஆமா உமக்கு எங்க இரக்கம் வரப்போறது, லங்கை முழுக்க நாசம் பண்ணவர் தான் உமக்காவது இரக்கமாவது அப்படின்னு அது சொல்லுவதாக இருக்கு. அதான் சாட்சா சுவாமி சாதிக்கிற லங்கா சம்ஹர் திருத்துவ கதனம் கௌரியாதி ஜோதனார்த்தம் அப்படின்னு, லங்கையை பகவான் ஒழிச்சதுங்கிற சொன்னதெல்லாம் பகவானுடைய கௌரியம் குரூரத்தன்மை. அதான் இறக்கம், ஒரு இறக்கம் கிடையாது உங்களுக்கு, இவகிட்டையும் இறக்கம் இல்ல அங்கேயும் இறக்கம் இல்ல, அதான் இறக்கம் இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீரே, இவகிட்டையும் இறக்கம் காமிக்காம இருக்கீரே அப்படிங்கறத சொல்றது இந்த பாசுரத்துல. இரக்கம் எழியர், இதற்கு என் செய்கேன், அரக்கன் இலங்கை செத்தி இருக்கே, இலங்கையை சொல்லச்சே அரக்கன் இலங்கை அப்படிங்கிறார், ராவணனுடைய இலங்கை, இலங்கை செத்தி இருக்கே, இந்த விஷயத்தான் சுவாமி தேசியனும் கஷித்தலங்கம் அப்படின்னு சாதிக்கிற, லங்கையை ஒழித்தவன், லங்கையை அழித்தவன் என்பதா, கஷித்தல தள்ளினான ஒழிச்சன அர்த்தம் இந்த இடத்துல, கஷித்தலங்கம் இலங்கையை ஒழித்தவன் என்பதாக அர்த்தம். இரக்க மனத்தோடு எரியணை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள், இரக்கமெழியர், இதற்கு என் செய்கிறேன், அரக்கன் இலங்கை செற்று இருக்கே, உமக்கு இரக்கமே இல்லையே, நான் என்ன பண்ண போறேனோ தெரியவில்லையே, உமக்கு இரக்கத்தை எப்படி உத்தாக்க போறேனோ தெரியவில்லையே என்பதாக இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான் கிட்டம். இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வளங்கொள் புல்லு இரத்தா என்னும் உள்ளம் மலங்க வெவ்வு ஏற்கும் கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் இவ கை தொழும் நின்று வளே. இவருடைய பிரகாரத்தை இந்த பாசுரத்திலையும் அறிவிச்சிருக்கிறார். இப்போ போன பாசுரத்தில் எம்பெருமானுடைய குரூர சுபாவத்தை அவன் இலங்கையை நாசமாக்கினான் என்பதை சொன்னால் தாயார் தான் பேசுறாரு. ஆனா தாயார் இப்படி பேசின உடனே அந்த மகள் என்ன பண்றா, சந்தோஷப்படுறாளா, ஏன்னா இலங்கையை அழித்தது யாருக்காக அழித்தான், குரூரத்தோடு கூட ராவணன் ஒழிக்கணும்னு அழித்தான் இல்லையே, பிராட்டியை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமத்தினாலே அவரை பிரிஞ்சு இருக்க முடியாமல் இருக்கிறபடினாலே உண்ணாது உறங்காது ஒலி கடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தானுற்ற பேதெல்லாம் என்று ஆண்டாள் சொல்லுகிற மாதிரி, ஒரு ஆகாரம் இல்லாமல் ஒரு உறக்கம் இல்லாமல் ஒரு இடத்துல நிக்க முடியாமல் தவிச்சு அங்கிருந்து சைன்யத்தை கூட்டு கிளம்பிட்டு வந்து இங்கே ராவணனை சம்ஹாரம் பண்ணது பிராட்டியை தான் அடையணும் அப்படிங்கறதுக்கு தானே
சேது அணை கட்டினது உட்பட எல்லாம் அதற்காகத்தானே. ஆனா எம்பெருமான் ஒரு குணம் தானே இது, இலங்கையை நாசம் பண்ணுவது என்பது பிராட்சிக்காக எம்பெருமான் செய்த குணம். அதான் முன்னாடியே சொல்லிட்டு வரா மாதிரி ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியவள் அப்படின்னு மாத்திரம் வச்சோம்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் இலங்கையை வைத்தான், இலங்கையை நசிப்பித்தான் அப்படின்னா சீதா பிராட்டியினுடைய துக்கத்தை போக்குவதற்காக. இன்னும் சொல்ல போனால் தான் வந்து சீதா பிராட்டியை பிரிந்து இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அப்படின்னு தானே. இது எம்பெருமானுடைய குணத்தை தானே சொல்லுகிறது அப்படின்னு அவள் நினைத்தாலாம். அப்போ தாயாருடைய பாசுரம் இப்போ இலங்கை சிற்றவனே என்னும் பின்னும் வளங்கொள் புல்லு ஏர்த்தான் என்னும் உள்ளம் மலங்க வெவ்வு ஏற்கும் கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் இன்று வளே. இலங்கை சிற்றீர் என்று சொன்னேன், பிராட்டியிடம் இருந்த ஆசையால் இலங்கையை குறித்ததாக இவள் நினைத்துக் கொண்டாள். பிராட்டியிடம் உமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசைப்படும் சுபாவத்தை நினைத்து இலங்கை சிற்றவனே என்று இவளும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, வளங்கொள் புல்லு இருத்தாய், நல்ல பலத்தோடு கூடிய பக்ஷிராஜன் மேலே நீர் ஏறிக்கொண்டு போறவனே என்று சொல்லுகிறார். அப்படி ஏறிக்கொண்டு வருட வாகனத்திலே ஏறிக்கொண்டு நீ இங்கே வருவாயா என்று சொல்லுகிறார். உடனே பக்ஷிராஜன் மேலே ஏறிக்கொண்டு பகவான் அங்கே வர வேண்டும். ஆனால் அவன் வரவில்லை. வராதபடியினாலே கண்ணீர் மிக கலங்கி மனது கலங்கி உள்ள உஷ்டமான பெருமூச்சை விடுகிறாள். எழுந்திருந்து நின்று கை தொழும் கையையும் கூப்பிக் கொண்டு நிற்கிறாள் அப்படின்னு. இதுல இலங்கை சற்றவனே அப்படின்னு சொல்லச்ச போன பாசத்துல சொன்ன அதே விஷயம். அது ஏற்கனவே நம்ம சுவாமி தேசியம் சொன்னா நம்ம பார்த்த மாதிரி பக்தர்களுக்காக பக்தருடைய பிரிவுத்துயரை நீக்குவதற்காக அப்படின்னு இருக்கிறபடினாலே இங்கேயும் வந்து இலங்கை சற்றவனேங்கிறது பிராட்டியை பிரிஞ்சு தான் இருக்க முடியாமல், பிராட்டியும் இவரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதை மாற்றுவதற்காக, அந்த நிலையை மாற்றுவதற்காக இலங்கையை சிற்றவன் என்பதாக அர்த்தம் வைத்துக் கொண்டாலாம். அதனால அவளே சொல்றா இலங்கை சிற்றவனே என்னும், என்ன இலங்கை சிற்றவனே என்று சொல்லும் அர்த்தம். அவ ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா இந்த ஒரு பாவத்தினாலே அவ சொல்றா, இலங்கையை சிற்றவனே என்னும் இன்னும் வளங்கொள் புல்லு உயர்த்தா என்னும், வளங்கொள்னா வலிமையான புல்லு கருத்மான், உயர்த்தாய் அவனை மேலே வைத்துக் கொண்டிருப்பவன், கருட பூஜனாக இருக்கக்கூடியவன். உள்ளம் மலங்க வெவ்வுயர்க்கும் அப்படி மனசு கலங்கும்படியாக, வெவ்வுயிர்க்கும் அப்படின்னா உஷ்ணமான உயிர்க்கும், உஷ்ணமான ஒரு மூச்சு விடும் அர்த்தம். கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் நின்றி வளே, கண்ணீர் ரொம்ப அதிகமாகி கை தொழுது கொண்டு இருப்பாள், அஞ்சலி பண்ணி கொண்டே நிற்பாள் என்பது இதனுடைய அர்த்தம். இப்படி நான் அவனுடைய கொடுமையை நினைத்து இலங்கை சிற்றீர் என்று சொல்லும் அளவில் தான் அதை கேட்டு அவனுடைய பிரணயத்துவத்தையே நினைத்து இலங்கை சற்றவனே என்னும் பின்னையும் பெரிய திருவடி மேல் ஏறி அருளி வந்து தோன்றா என்னும் என்றால் அப்போதே வர காணாமையாலே உள்ளம் மலங்கவு இருக்கும் கண்ணீர் மிக கலங்கி இவள் நின்று கைதொழா நிற்கும் என்கிறாள். அதனால அழகாக சொல்ற நான் இவர் விஷயம் சொல்லி அவள் பிரணயத்துவத்தாலே எடுத்துக்கிறான், எம்பெருமானுடைய ஆசையை எடுத்துக்கிறானா, எம்பெருமானுடைய குரூரத்துவத்தை இவள் சொன்ன அவள் ஆசையை எடுத்துக்கிறாள் அப்படிங்கறதுனால இது இந்த இதோட அழகா சேர்றது, இந்த பிரகரணத்தோடு கூட அழகாக சேரும்படியாக இருக்கு. இத கருடனை தன்னுடைய துவஜத்திலே வைத்துக் கொண்டிருப்பவர், அதாவது கருடவாசனானபடினாலேயும் கருட துவஜனானபடினாலேயும் எல்லாரையும் நன்கு காப்பாற்றக்கூடியவர் என்கிற அர்த்தம் தெரியல். பிரகலாதார்த்தேந்து சிம்மம் கபிதவிபதுஷா வல்லபம் க்ஷிப்தலங்கம் க்ஷேல பிரத்யர்த்தி ஹேதும் க்ஷேல பிரத்யர்த்தி அப்படின்னா கருத்மா க்ஷேலம் அப்படின்னா விஷ விரோதி, க்ஷேலனா விஷம், பிரத்யர்த்தின விரோதி, விஷ விரோதியான கருத்மானே துவஜமாக உண்டவன் அப்படின்னு அர்த்தம். சமஹர துளசி மாலினம் அது அடுத்த வாட்டில் வரப்போறது, சமத்தை போக்களிக்கக்கூடிய துளசி மாலையை உடையவன் என்பதாக அர்த்தம். அடுத்த வார்த்தை வண்டு திவளும் தன்னந்துழாய் கொடீர் அப்படின்னு, வண்டோட இருக்கக்கூடிய தன்னந்துழாய் குளிர்ச்சியான அழகான திருத்துழாய் மாலை என்று வரப்போகிறது. அதனுடைய சாரமாக
சிரமஹர துளசி மாலினம் அப்படின்னு அது சொல்ல போற. இப்ப அந்த பாசுரத்தை நம்ம இப்ப பார்க்கலாம், பார்க்க போறோம. இப்போ அதனுடைய சாரமாக அங்கே சொன்னார். அப்ப அஞ்சாவது பாட்டு, இவளிராப்பகல் வாய் வெறியே தன புவளையன் கண்ண நீர் கொண்டாள் பண்டு திவளும் தன்னந்துழாய் குடீர் என தவளவன்னர் தகவுகளே அப்படின்னு. இவள் இராப்பகல் வாய் வெறியே, இவள் மற்ற பெண்கள் போல அல்ல, இவள் ராத்திரியிலும் பகலிலும் தன்னுடைய வாயினாலே திருப்பி திருப்பி உம்மையே கூட்டு கொண்டிருக்கிறாள். அவளுடைய குவளைப்பூ போன்ற அழகான கண்கள், அவை கண்ணீர் பெருக்குவது சகஜமாக ஆயிடுத்து. வருத்தத்திலே கண்ணீரை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இப்படி இறக்கப்படும்படியான ஒரு நிலையை இவள் இருந்த போதிலும் நீர் இரக்கமில்லாமல் இருக்கிறேன். அவள் ஆசைப்படுவது உம்முடைய துளசி மாலையை, அந்த மாலையை அவருக்கு கொடுப்பதே கிடையாது. அப்படி இருக்க உம்மை போய் சுத்த சுபாவன் என்றும் இரக்கமுள்ளவன் என்றும் சொல்கிறார்களே, இதுதானா உம்முடைய இரக்கம், இதுதானா உம்முடைய கிருபை என்பதாக தாயார் கேட்கக்கூடிய பாசுரம். இவள் இராப்பகல் வாய்வெறி, வாய் ஓயாம சொல்லின்றிருக்கான். இப்படி இவளுடைய பிரசங்கத்தாலே இலங்கை செற்றவன், அதாவது இலங்கை செற்றவனே என்றும் வளங்கள் புல்லுயர்த்தா என்னும் இப்படி இராப்பகல் வாய் வெறிவி தனது தன குவளையொன் கண்ணநீர் கொண்டாள் இப்படி தயநீயதை வரச் செய்தேயும் பண்டுதிவளும் தன்னந்துழாய் கொடுக்கு இளீர் பரமகாரணிகரான உம்முடைய காருண்யம் இருக்கும்படி இதுவோ என்கிறாள். அழகான பாட்டு. இவள் இராப்பகல் வாய் இராப்பகல் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், என்ன சொல்லிட்டு இருக்காங்க பிள்ளை சொல்ற போன பாட்டுல சொன்னதுதான், இலங்கை சித்திரவனே அப்படின்னும் இன்னும் முன்னாடி போன அதுக்கு முன் பாட்டுல என்ன சொன்னாலோ அதை எல்லாம் சொல்லி அரக்கன் இலங்கை சித்திரவனே இன்னும் வளங்கொள் புல்லு எர்த்தா இன்னும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சாத்திரியம் பிரபலமாக சொல்லிட்டு கண்ணை ஜலம் விட்டு கொண்டிருக்கிறாளாம். அந்த கண்ணை வண்ணிக்கிறா தன குவளை உன் கண்ண நீர் கொண்டாள், கோழைப்பூ போன்ற கண்ணிலே ஜலம் பொருத்தத்தானே வரும். வண்டு தேவளும் தன்னந்துழாய் கொடீர், ஏன் உம்முடைய தாமரை மாலை உம்முடைய துளசி மாலையை இங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிற, அதை கொடுத்தால் இவள் தரித்திருப்பாளே. வண்டோடு கூட இருக்கக்கூடிய குளிர்ச்சியான அழகான துளாய் மாலையை கொடுக்க வேண்டாமா, இதை கொடுக்காமல் இருக்கிறீர்களே அப்படிங்கிறார். வண்டு தேவளும் தன்னந்துழாய் கொடீர், கொடுக்காமல் இருக்கிறீர் தவளவன்னர் தகவுகளே, தவளவன்னர் அப்படின்னு தவளம்னா வெள்ளை நத்தம், வெள்ளை சுபாவம் உடையவர், சுத்த சுபாவம் உடையவர், உம்முடைய தகவுகள் உன்னுடைய கிருபைகள் இவ்வளவுதானா, இதான் கிருபையா. அப்ப என தவளவன்னர் தகவுகளே, உன்னுடைய கிருபையை என என்னென்று சொல்ல போகும் அப்படின்னு அர்த்தம். நன்னா இருக்கும் உங்க கிருபையை நான் என்னன்னு சொல்றதுன்னு, ஏன்னு கேட்டா ஒன்னும் அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறார், கிருபை பண்ணாம இருக்கச்சும் உங்களுடைய கிருபையை நான் என்னன்னு சொல்றது, கிருபாவான பிரசித்தி மாத்திரம் இருக்கு, நான் என்னவென்று சொல்லுவது அப்படின்னா. வண்டு திவளும் தன்னந்து கொடீர், வண்டு இருக்கக்கூடிய குளிர்ச்சியான தாமரை துளிர்ச்சியான துளசி மாலையை கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் போது அப்போ அதை நான் என்னவென்று சொல்லுவது உங்களுடைய கருணையை அப்படிங்கிற. அதான் சிரமகர துளசி மாலினம், சிரமத்தை போக்கடிக்கக்கூடிய துளசி மாலையை உடையவன் எம்பெருமான். ஏன்னா இவ ஆசைப்பட்டது அந்த துளசி மாலையை தான், அது இருந்தாலே அவள் தேடி இருப்பாள். அப்போ துளசி மாலையை வைத்து எம்பெருமாண்டி துளசி மாலை என்று நினைத்து அதை வைத்து தேடி இருப்பாள். ஆனால் அதையும் கொடுக்க மாட்டேன் என்கிறீரே, இப்படி அவனுடைய கருணை இருக்கிறது என்று சொல்லும்படியாக இந்த பாசுரம் இங்கேயும் அந்த துளசி மாலையை சொல்லும்படினாலே இவள் தேடி இருப்பான்னு சொன்னபடினாலே எம்பெருமான் ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கடிப்பான், அதாவது பிரிவு துக்கத்தை போக்கடிப்பான்ங்கிறது இதனாலே தெரிகிறது அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்லியிருக்கார். இப்படியாக இங்கே எம்பெருமானை பிடிந்து அந்த பிரிவு வசனத்தாலே துக்கம் படுகிறவர்கள் யார்களோ அவர்களுக்கு அந்த துக்கத்தை எம்பெருமான் போக்கி அருள்வான். அவருடைய துக்கதையை எடுத்துச் சொல்லி கடைசி எம்பெருமான் போக்கடிக்கக்கூடிய விதத்தை கடைசி பாசுரத்தில் அள்ளி செய்ய போகிறார் என்பதாக இருக்கு. இதுவரை நம்ம அஞ்சு பாசுரங்கள் பார்த்திருக்கோம். அதுவார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.